வணக்கம். தமிழக அரசு துவக்கப்பள்ளிகளில் வழங்கி இருக்கக்கூடிய திறன் பலகை இன்டராக்டிவ் பிளாட் பேனல் பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த காணொளியில் காண்போம். நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆன உடனே முகப்பு திரையில நாலு ஐகான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். முதலாவதா ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இரண்டாவதா ஒயிட் போர்டு இருக்கும், அடுத்ததா ஃபைல் மேனேஜர் இருக்கும், அப்புறம் அப்ளிகேஷன் இருக்கும். ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத நீங்க டச் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஏசரோட ஈஷேர் ஆப்பை நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ண உடனே உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காக இது நமக்கு இங்கே இருக்குது. இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ஒயிட் போர்டு. இது வந்து நம்ம பாடம் நடத்துவதற்கும் மாணவர்களுக்கு செயல்பாடு கொடுக்கறதுக்கும் நம்ம பெரும்பான்மை பயன்படுத்தக்கூடிய அந்த அப்ளிகேஷன் இந்த ஒயிட் போர்டு அப்படின்றது. மூன்றாவதாக இருக்கக்கூடியது இந்த ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜர் இந்த சிஸ்டமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓஎஸ்ல என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக. நான்காவதாக இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஓஎஸ்ல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இதில் இன்பில்ட்டாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த ஐக்கான் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது. இங்கே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு நமக்கு ஆறு ஐக்கான்ஸ் இருக்குது. இது குவிக் லான்ச் ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறது பேக் ஐக்கான். இது நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு போன உடனே மீண்டும் பழைய திரைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேக் அப்படின்ற ஐக்கானை நம்ம அழுத்தி தான் பின்னாடி வரும். ரெண்டாவது இந்த வீடு படம் போட்டிருக்கிறது ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறமும் பின்னாடி உங்களுக்கு இந்த முகப்பு திரை வரணும் அப்படின்னா இந்த ஹோம் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். அடுத்து இது வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ், நீங்கள் என்னெல்லாம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணீங்களோ அதை உங்களுக்கு காமிக்கும். பெரும்பாலும் இந்த எல்லாமே ஓப்பனில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்லோவாகும். அதுக்கு நம்ம வந்து கிளியர் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோடனே எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எது எதெல்லாம் ஓப்பனில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த திறன் பலகையோடு என்னெல்லாம் இணைச்சிருக்கோம், என்ன இணைப்புகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதில் நீங்கள் எதை இணைக்கணுமோ அந்த இணைப்பை நீங்கள் கிளிக் பண்ணவுடனே அந்த சோர்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். திரும்பவும் பேக் வரத்துக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே பேக் அப்படின்றத கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வெளியில் வந்துடலாம். சார், நம்ம பொதுவாகவே கரும்பலகை பயன்படுத்தி எழுதுறது உண்டு, கற்பிப்பது உண்டு. ஆனால் இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி நம்மளால் ஏதாவது எழுதி காட்ட முடியுமா, விளக்க முடியுமா, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நிச்சயமாக இதனுடைய மேஜரான யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் போர்டு அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கரும்பலகை மாதிரியே தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இதை வெள்ளை நிறமாக மாற்றணும் அப்படின்னா மெனுவை அழுத்தி நீங்கள் இதில் பேக்ரவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி இதில் கலர் அப்படின்றத சூஸ் பண்ணி வெள்ளை நிறமாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா நான்கு வரி நோட்டோ அல்லது கட்டம் போட்ட நோட்டு மாதிரியோ அல்ல எழுத்துக்களை பயிற்சி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சமூக அறிவியல் பாடம் கற்பிக்கிறதுக்கு மேப் மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எதை வேணால் பேக்ரவுண்டாக நீங்கள் கிளிக் பண்ணி டச் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரூல் நோட் மாதிரி உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரூல் நோட்டை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு தமிழாசிரியர் எழுத்துக்களை கற்பிக்கணும் அப்படின்னா இந்த ரூல் நோட்டை எடுத்துக்கிட்டு தா, இப்போ இதனுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கி நம்ம இப்படி எடுத்துக்கலாம் மா. இந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை எழுதி கற்பிக்கலாம். அடுத்து ஒரு ஆங்கில ஆசிரியர் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை நான்கு வரி நோட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் நோட் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணவுடனே நமக்கு ஆங்கில எழுத்துக்கள் எழுதுவதற்கான, இப்போ நம்ம எழுதுனதை அழிக்கிறதுக்கு இந்த கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தவுடனே நமக்கு கிளியர் ஆகிடும். இப்படி நாம் ஆங்கில எழுத்துக்களை எழுதி கற்பிக்கலாம். அடுத்து ஒரு கணித ஆசிரியர் எண்களை கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேபி கட்டம் போட்ட நோட்டுக்கு பேக்ரவுண்டை மாற்றிட்டு நம்ம எழுதுனதை கிளியர் பண்ணிக்கிறோம், கிளியர் ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். இப்போ எண்களை நம்ம எழுதுறதுக்கு இப்போ நம்ம வேறு ஒரு நிறத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி எண்களை நம்ம கற்பிக்கிறதுக்கு இந்த கட்டம் போட்ட நோட்டை எடுத்து நம்ம எண்களை கற்பிக்கலாம். இதில் கூட்டல் கழித்தல் போன்ற எண்கணிதம் சார்ந்து நம்ம அடிப்படை செயல்பாடுகளும் இந்த நோட்டு புத்தகத்துக்கான பேக்ரவுண்டை பயன்படுத்தி பண்ணலாம்.
நம்ம இப்ப 4 மாணவர்கள் ஒரே சமயத்துல கணக்கு போடணும் அப்படின்னா, இதுல நம்ம மெனு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றோம். இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்க 2, 3, 4 அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். 4 மாணவர்கள் எழுதணும் அப்படின்னா 4 அப்படின்றத கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்க 4 ஸ்கிரீன்ஸா இது ஸ்பிளிட்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு பென்சில், எரேசர், கிளியர் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்ப நமக்கு இங்க கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்கேன். இதுல நமக்கு ஆட்டோவா 2D ஷேப்ஸும் 3D ஷேப்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வரையறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஷேப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல 2D ஷேப்ஸ் இருக்கு, லைன் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஆரோ மார்க் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிரும். அதே ஷேப்ஸ்ல 3D ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணா நமக்கு இங்க 3D ஷேப்ஸ்ல பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. நான் சிலிண்டரை எடுத்து நான் உங்களுக்கு சிலிண்டரை இந்த மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் சொந்தமாக வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பென் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இதில் ரெக்கக்னைஸ் ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சுமாராக ஒரு உருவம், இப்போ நான் சர்க்கிள் போட்டிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அழகாக கிளியராக ஆகிடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பல்வேறு, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சுமாராக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சா அருமையாக அதுவே ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகிற அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஷேப்ஸ், 2D அண்ட் 3D ரொம்ப அற்புதமாக வகுப்பறையில் பயன்படுத்தலாம். ஸோ நம்ம படங்களை வரையறதுக்கு ரெக்கக்னைஸ் ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்த்தோம். அடுத்ததாக வந்து இதே பென்ல போயிட்டு ரெக்கக்னைஸ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணும்பொழுது உங்களுக்கு